கோல்கத்தா அணிக்கு எதிரான போட்டியின் போது ஃபீல்டிங் மற்றும் பேட்டிங் இரண்டிலுமே சொதப்பிய ஜடேஜா சென்னை அணிக்கு வேண்டுமா என்று ரசிகர்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர். ஐபிஎல் தொடரில் ஃபீல்டிங், பந்து வீச்சு, பேட்டிங் என அனைத்திலும் சிறப்பாக இருந்த தோனி தலைமையிலான சென்னை அணி கொல்கத்தா அணிக்கு எதிரான போட்டியில் படுமோசமாக சொதப்பியது. குறிப்பாக அணியின் ஆல்ரவுண்டரான ஜடேஜா பேட்டிங்கில் 12 பந்துக்கு 12 ரன்கள், 4 ஓவருக்கு 39 ரன்கள், 1 விக்கெட் மேலும் 2 கேட்சுகளை தவறவிட்டது என ரசிகர்களை மிகவும் ஆத்திரப்படுத்தினார். 9 போட்டிகளில் விளையாடியுள்ள ஜடேஜா வெறும் 59 ரன்கள் மட்டுமே எடுத்துள்ளார். பேட்டிங், பந்துவீச்சு என எந்த விதமான ஃபார்மிலும் இல்லாத ஜடேஜா சென்னை அணியில் விளையாடும் 11 இடம்பெற்று இருப்பது ஒவ்வொரு ஆட்டத்தின் போது விமர்சனத்துக்கு உள்ளாகி வருகிறது. இது நேற்று முன்தின போட்டியிலும் அப்படியே வெளிப்பட்டதால் ரசிகர்கள் மிகுந்த ஆத்திரத்தில் உள்ளனர். அதில் ஒருவர் ட்விட்டர் பக்கத்தில், தோனிக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், அணியில் ஜடேஜாவின் பங்கு என்ன, சென்னை அணியில் விளையாடும் 11 அவர் இருக்க வேண்டுமா, அணியில் அவர் பங்கு என்ன, பேட்ஸ்மேனா அல்லது பந்து வீச்சாளரா என்னவென்றே தெரியவில்லை, அவரை தயவு செய்து நீக்குங்கள் என்று அந்த ட்விட்டர் பக்கத்தில் தெரிவித்துள்ளார். மேலும் சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தமிழ் சிறை.